தேனி உழவர் சந்தை அருகே புதுப்பிக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகங்களை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேனி உழவர் சந்தை அருகே அமையப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியினை பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மகளிர் திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் பத்து லட்சத்து எழுவத்தாறாயிரம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தில் குத்துவலைக்கேற்றி பணிகளை தொடக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக உள்ள மகளிர்களுக்கு சுய தொழில் செய்வதற்காக பல்வேறு கடனுதவிகளை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கு வழிவகை செய்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக உள்ள மகளிர் பல்வேறு விதமான உற்பத்தி சார்ந்த பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதன் மூலம் மகளிர் வாழ்வாதாரத்தை முன்னேற்றமடைய செய்திடும் விதமாகவும் மாவட்ட அளவில் பூமாலை வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன மாவட்டங்களில் உள்ள பூமாலை வணிக வளாகங்கள் ஐந்தரை கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதுப்பிக்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அறிவிப்பு செய்ததை தொடர்ந்து தேனி உழவர் சந்தை எதிரே அமையப்பட்டுள்ள மாவட்ட பூமாலை வணிக வளாகம் பத்து லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பழுது நீக்கம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது இங்குள்ள கடைகளில் அப்பளம் கைவினைப் பொருட்கள் பனைவாலைப் பொருட்கள் மரப்பொம்மைகள் மண்பாண்டங்கள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது